ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ஓவோ அப்படிங்கிற இந்த லோன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து லோன் வந்து வாங்குறது, எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் லோன் வாங்கலாம், இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜபிள் பண்ணுறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாக வந்து தேவைப்படும், இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலையும் உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 5000 லோன் வாங்கிக்கலாம், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5500 வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். ஸோ 500 ரூபாய் தான் டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் அப்ளிகேஷன் தான். மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஷார்ட் டேர்ம் லோன் அப்ளிகேஷன். உங்களுக்கு ஜீரோ சிவில் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு 100% லோன் கிடைக்கும். அதாவது லோன் எடுத்து ரீபேமெண்ட் ஒழுங்காக பே பண்ணாமல் சிவில் ஸ்கோர் டவுன் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த லோன் வந்து கிடைக்காது. மற்றபடி நீங்கள் இது வரைக்கும் லோன் வாங்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து லோன் வந்து கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 36% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜபிள் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ், டாக்குமெண்ட் ஃபீஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் போக தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து டிஸ்பர்சல் ஆகும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து லைவாகவே பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட மொபைல் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து இதில் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுங்க. கெட் ஓடிபி கொடுத்ததும் ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணுறதுக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து இதில் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது மினிமம் 6 டிஜிட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கான பாஸ்வேர்டை வந்துட்டு இதில் என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ஆப்ஷனல் தான். ஒன்று வந்து 5000 லோனு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 5500 ருபீஸ் லோன். வந்து ரெண்டே லோன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5000 ருபீஸ் நீங்கள் லோன் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 7 டேஸில் வந்து ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5500 ருபீஸ் லோன் வந்து எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 14 டேஸ் வரைக்கும் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு டைமிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இப்போ 5000 ருபீஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து 4115 ரூபாய் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5500 ரூபாய் லோனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4202 ரூபாய் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் 14 டேஸில் வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து அதாவது 5500 ருபீஸை வந்து நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற அமௌண்ட் அதுதான், அந்த அமௌண்ட் அப்படியே நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு டிஸ்பார்சல் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதாவது உங்களோட ப்ராசஸிங் ஃபீஸு, டாக்குமெண்ட் ஃபீஸு, ஜிஎஸ்டி, இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாம் பிடிச்சி போக உங்களுக்கு வந்துட்டு 4202 ரூபாய் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த லோன் வந்து வேணும் அப்படிங்கிறத இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அதை டிக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அப்ளை நோங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எந்த லோன் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லோனை வந்து வாங்குறதுக்கான அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணணும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் உங்களோட கம்பெனி பற்றின டீட்டெயிலு. தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும், கேஓசி டாக்குமெண்ட்டு. ஸோ ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு டீட்டெயிலை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு 1 பை 1 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ரிலிஜன், நீங்கள் இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா அதை வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட மதர் டாங்கி, உங்களோட லாங்குவேஜ் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைல் நம்பரை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து லோன் பர்பஸ், நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இந்த லோன் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் லெவல் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட மதர் நேம் அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நம்மளை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. அதை ஃபில் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெசிடென்ட் பற்றின டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண சொல்லும். அதாவது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ் பற்றின டீட்டெயில், நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் நம்பர், இந்த டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனில் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸோட டோர் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோட ஸ்ட்ரீட்டு, ஸ்டேட்டு, சிட்டி இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் பற்றின டீட்டெயில். ஸோ உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸோட ஸ்டேட்டு, சிட்டி, அதோட பின்கோடு, நெக்ஸ்ட் அதோட ஃபுல் அட்ரஸ் டீட்டெயிலையும் இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஃபரன்ஸ் காண்டாக்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரெஃபரன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற ரெஃபரன்ஸ் காண்டாக்ட் வந்து என்ன ரிலேஷன்ஷிப்போ உங்களுக்கு அதை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களோட ரிலேட்டிவ், இப்போ உங்களோட மதர் இல்லை உங்களோட ஃபாதர், இதில் யாரை வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ரிலேஷன்ஷிப்பை இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட நேம், அவங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது ஒருத்தரோட நேமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவரோட மொபைல் நம்பரையும் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி சர்டிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட கம்பெனி பற்றின டீட்டெயில் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து கம்பெனி சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட கம்பெனி நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கம்பெனியில் நீங்கள் வந்து எப்போ ஜாயின் பண்ணிங்களோ அந்த டீட்டெயிலை வந்து என்டர் பண்ணணும். அதாவது டேட்டு, மந்த், இயர் அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட அக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட சாலரி வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட சாலரி எதுவோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பொசிஷன், நீங்க வந்துட்டு என்ன பொசிஷன்ல இருக்கீங்க, அதாவது என்ன போஸ்டிங்ல இருக்கீங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாலரி டே வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை டேஸ்க்கு வந்து சாலரி வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறது. ஒன் மந்த்னா மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வீக்லி சாலரினா வீக்லியை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி சாலரி அப்படின்னா நீங்க வந்து ஒன்று அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் பின்கோட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் பற்றின டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கம்பெனியில் வந்து எவ்வளோ எம்ப்ளாயி வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோட நேம், யாராவது ஒருத்தரோட நேம், அதாவது ரெஃபரன்ஸ் காண்டாக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அது மாதிரியே தான் இதுவும். ஸோ காலேஜஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட சக ஊழியரோட நேமை என்டர் பண்ணிவிட்டு அவரோட மொபைல் நம்பரை கீழே வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி பற்றின டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் வந்து டன் வந்து வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபை சர்டிஃபிகேஷன் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதையும் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம், உங்களோட பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதை வந்து என்டர் பண்ணிட்டு உங்களோட ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க கீழே. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதையும் என்டர் பண்ணிட்டு ஃபைனலாக கீழே சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட கேஒய்சி டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். அப்லோட் பண்ணி டன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேங்க் பற்றின இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் நேம் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை கீழே ரீ என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேங்க் செக்லீஃபை வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட சேலரி ஸ்லிப்பை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், இந்த மூணு டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மூணு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் உடனே வந்துட்டு உங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிட மாட்டாங்க. உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஒருக்க செக் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா தான் அந்த லோனையும் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் ரொம்பவே டவுனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்டட் ஆகும். அதாவது ஜீரோ சிபில் ஸ்கோரில் இருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே லோன் ஏதாவது எடுத்து அந்த லோனை ஒழுங்காக கெட்டாமல் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் டவுன் ஆகிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் தான் ஆகும். உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ண உடனே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு 24 hours ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னா மறுபடியும் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து
வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரீபே அப்படிங்கிற அந்த ஆப்ஷன், அதாவது ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து 7 days செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த 7 days நீங்கள் எப்போ வேணாலும் பே பண்ணிக்கலாம், இல்லை 7 days முடிச்சு கரெக்டாக 7 days பே பண்ணிக்கலாம். 14 days செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 14 days நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ இது மாதிரியான அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம் தான், உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸு, டாக்குமெண்ட் ஃபீஸு, இன்ட்ரெஸ்ட்டு, ஜிஎஸ்டி இது எல்லாமே போட்டு உங்களுக்கு ஒரு 800 வரைக்கும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சார்ஜபிள் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு 1 of த அப்ளிகேஷன் தான். மோஸ்ட்லி வந்து 0 CIBIL ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரியான அப்ளிகேஷனில் வந்து கண்டிப்பாக வந்து லோன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.